Hi friends, welcome back to our channel InduVj Vlogs. In this video, we are going to see a unboxing video of Flipkart product. If you videos, you know that I am baking. I am a home bakery. And baking, I use the product is hand beater. I am ready for cakes. என்னோட ஹேண்ட் பெய்டர் ரீசென்ட் டேஸாக ஒர்க் ஆகாதனால ஃப்ளிப்கார்ட்டில் நான் ஆர்டர் போட்டேன். அண்ட் அதனுடைய அன்பாக்சிங் தான் நான் இன்றைக்கி பண்ணலான்னு இருந்தேன். பட் அது கூடவே எனக்கு சர்ப்ரைஸாக ரொம்ப நாளாக நான் வாங்கணும்னு நினச்ச இன்னொரு ப்ராடக்ட்டும் சேம் பிராண்ட் ஐபெல் பிராண்ட்லேருந்து தான் வந்திருக்கு. ரெண்டு ப்ராடக்ட்டுடைய அன்பாக்சிங் வீடியோவும் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. ஸோ நமக்கு நம்மளோட ரெண்டு பார்சல்ஸுமே வந்துருச்சு. ரெண்டுலேயுமே ஸ்டிக்கர்ஸ் போட்டிருக்காங்க இல்லையா, ஐபெல் அப்படிங்கிற அந்த பிராண்ட் நேம். இதில் குட்டியாக இருக்குது வந்து நம்ம ஆர்டர் பண்ண அந்த ஹேண்ட் பீட்டர். என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸில் இதை பார்த்துருப்பீங்க. அண்ட் இது அன்பாக்ஸ் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அண்ட் இப்படி தான் இருந்தது அந்த உள்ள. அண்ட் அதனுடைய பாக்ஸ்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதோடைய கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்ட்டு, 580 அந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா. அது எல்லாமே அதில் நீட்டாக வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அண்ட் இதை ஓப்பன் பண்ணிடலாம். இது ஓப்பன் பண்ணும்பொழுது நமக்கு வந்து உள்ளே ஒரு 4 பேக்கேஜஸ் இருந்தது. அதையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இது எல்லாமே வந்து விஸ்க்கு. அந்த பீட்டருடைய மெயின் பீஸ் வந்து இதுதான் வந்து அந்த ஹேண்ட் பீட்டர். இது கூட வந்து நமக்கு வந்து மென்ஷன் பண்ண மாதிரி ஒரு ஸ்பேச்லாமும் ப்ரஷ்ஷும் கொடுத்துருக்காங்க. அதுவும் ரொம்ப சின்ன சைஸில் தான் இருந்தது. அது கூடவே வந்து இதனுடைய ஸ்டாண்ட், இந்த விஸ்க்கு இதெல்லாமே போட்டு வச்சுக்கிறதுக்கான ஒரு ஸ்டாண்டும் இருந்தது. அண்ட் இதில் மென்ஷன் பண்ணாமல் அதோட அட்டாச்மெண்ட் எது எக்ஸ்ட்ரா வந்துருந்துச்சுன்னா, இந்த ஸ்க்ரேப்பர்ஸ் தான். 4 டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் நமக்கு கொடுத்துருந்தாங்க. இது நார்மல் அந்த கோம் ஷேப் மாதிரி இருக்கும். அது போலவே வந்து இன்னும் 4 டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் கொடுத்துருந்தாங்க. அண்ட் இந்த ஸ்க்ரேப்பர்ஸ் எல்லாமே நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறதுனா, கேக்கோட சைடை வந்து இந்த டிசைன்ஸ் கொடுத்து டெக்கரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறது தான். இது எல்லாமே வந்து நமக்கு ஒரு 4 டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் கிடச்சிருந்தது. அண்ட் இனி ஒவ்வொரு பார்சல்ஸையும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் அந்த ஹேண்ட் பீட்டருடைய ஸ்டாண்ட் தான் ஓப்பன் பண்ணேன். ஆஸ் யூஷுவல் இந்த திங்ஸ் எல்லாமே வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. இந்த ஸ்டாண்டு 3 டைப்ஸ் ஆஃப் விஸ்க்கு எல்லாமே போட்டு வைக்கிற மாதிரி. அடுத்தது விஸ்க்கு. இந்த ஹேண்ட் பீட்டருக்கு வந்து 3 வெரைட்டிஸ் வரும். ஒவ்வொன்றும் வந்து ஒரு செட்டாக வரும். ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது வந்து க்ரீம் ரெடி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. அடுத்து வந்து டோ, ஏதாவது சப்பாத்தி பிரெட்டு அதுக்கெலாம் இது பண்ணுறது. அடுத்து இருக்கிறது வந்து எக்குக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து மெயின் பார்சல். அது பார்த்திங்க அப்படின்னா அதுக்குள்ளே வந்து இதோடைய அட்டாச்மெண்ட்டாக ஒரு சிலிக்கான் ஸ்பேச்சுலாவும் ப்ரஷ்ஷும் கொடுத்துருந்தாங்க. சின்ன சைஸ் தான். அண்ட் இது கூட மெயினாக வந்து இந்த ஹேண்ட் பீட்டர் கொடுத்துருந்தாங்க. இதை இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். அண்ட் ஹேண்ட் பீட்டர் பார்சலில் இதனுடைய யூசர் மேனுவலும் அது கூடவே வந்து இதனுடைய வாரண்டி கார்டும் கொடுத்துருந்தாங்க. ஹேண்ட் பீட்டர் வந்து நான் வந்த அன்றைக்கே வந்து எனக்கு ஒரு கேக் ஆர்டர் இருந்தது. அதனால் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். இந்த ப்ராடக்ட் ஆல்ரெடி யூஸ் பண்ணனால எனக்கு ஒன்றும் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு ஒரு இதுதான். ரிவ்யூ வந்து பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. அண்ட் எல்லாத்தையுமே அசம்பிள் பண்ணியாச்சு. இதுதான் வந்து இந்த ப்ராடக்டில் எனக்கு கிடச்சது. 1200 ருபீஸ்க்கு வந்துச்சு. நான் இதை வந்து லாஸ்ட் டைம் இதே ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது ஒரு 3 இயர்ஸ் வந்து கரெக்டாக இருந்தது. எனக்கு நல்லாவே யூஸ் பண்ணேன். அண்ட் இதே ஐபெல் பிராண்டில் நெக்ஸ்ட்டு நம்ம ஆர்டர் பண்ண அந்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னா, இது நான் ஆர்டர் பண்ணல, விஜய் வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தது. எனக்கே தெரியாது ஆர்டர் பண்ணது. ஒவ்வொரு ஹோம் பேக்கருக்கும் இது வச்சுக்கணும், ஹோம் பேக்கர் என்ன பேக்கிங் பண்ணாலும் இதை வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. இது என்ன அப்படின்னா ஸ்டாண்ட் மிக்சர். ஐபெல் பிராண்ட் தான். இது கொஞ்சம் வந்து கெப்பாசிட்டி கொஞ்சம் அதிகமாக கொடுக்கும் நமக்கு. 6 லிட்டரில் வந்து நம்ம கேக்கோ இல்லை கேக் பேட்டர்ஸோ க்ரீமோ என்ன வேணால் இருந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பேக்கேஜிங் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே பக்காவாக இருந்தது. இது கூடவே வந்து யூசர் மேனுவலும் வாரண்டி கார்டும் கொடுத்துருந்தாங்க உள்ள. அண்ட் ஒரு ஸ்பேச்சுலா, இது கொஞ்சம் பெரிய சைஸ் ஸ்பேச்சுலாவாக இருந்தது. பேக்கிங் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒருபடியாக அதை ஓப்பன் பண்ணியாச்சு. இது கூட ஒரு கிளாஸில் லிட்டு கொடுத்துருந்தாங்க. உள்ளே பார்க்க இப்படி தான் இருந்தது. அண்ட் ஒவ்வொரு திங்ஸாக உங்கள்கிட்ட காட்டுறேன். இதை நம்ம ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா இதை கீழே வந்து புஷ் பண்ணால் போதும், ஓப்பன் ஆகிடும். அண்ட் இது கூட ஒரு பவுல் இருந்தது. அந்த பவுலில் இந்த ஸ்டாண்ட் மிக்சரில் நம்ம என்னென்ன அட்டாச்மெண்ட்ஸ் போடுறோமோ அது எல்லாமே வந்து பக்காவாக கவர் பண்ணி வச்சுருந்தாங்க. 3 அட்டாச்மெண்ட்ஸ் தான் இதில் வரும். அதில் பார்த்த மாதிரியே தான், ஹேண்ட் பீட்டரில் பார்த்த மாதிரியே வந்து. அண்ட் இந்த எல்லா அட்டாச்மெண்ட்ஸுமே ஒன்ஸ் வந்து நம்ம அசம்பிள் பண்ணி பார்த்துடலாம். இந்த லிட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். பட்
ஒன்ஸ் நமக்கு ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா ஈஸி ஆகிடும். அண்ட் இந்த ஹூக் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அட்டாச்மெண்ட் வந்து விப்பிங்க்கு, இதுக்கு முன்னாடி காமிச்சது வந்து கேக் பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு. அண்ட் இந்த இது வந்து டோ ஹூக் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ப்ரெட்டு இல்லை வந்து ஏதாவது சப்பாத்தி மேக்கர், அதுக்கு சப்பாத்தி மேக் பண்ணணும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை அட்டாச் பண்ணுறது ரொம்பவும் ஈஸி, ஒரு பல்ப் மாற்றுற மாதிரி தான். இதுக்குள்ளே கொடுத்துட்டு இப்படி திருப்பிட்டோம் அப்படின்னா ஈஸியாக ஃபிக்ஸ் ஆகிக்கும். அண்ட் இதை மறுபடி நம்ம அசம்பிள் பண்ணணும், செட் பண்ணணும் அப்படின்னா இதை எகெயின் புஷ் பண்ணோம் அப்படின்னா இது க்ளோஸ் பண்ணிக்கும். அண்ட் இவ்வளோதான். இதோட ஸ்பீடு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து சைடில் கொடுத்துருக்காங்க, இதில் நம்ம ஸ்பீடு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த போல் வந்து செட் ஆகிறதுக்கு முன்னாடி இங்கே லாக் கொடுத்துருக்காங்க, இதில் வச்சு இந்த போலை நம்ம செட் பண்ணிட்டோம்னா எல்லாமே வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடும். அண்ட் இந்த இடத்துல ஒரு கேப் இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம வந்து பேட்டர் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா ஏதாவது தண்ணி ஏதாவது ஆட் பண்ணணும், இல்லை ஏதாவது ஸ்க்ரேப் பண்ணணும் அப்படின்னா ஸ்பேச்சுலாஸ் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் மாதிரி இருக்குது. அண்ட் இதெல்லாம் தான் இதனுடைய எக்ஸ்ட்ரா விஸ்க்கு. ஓகே, இப்போ நம்ம திங்ஸ் எல்லாத்தையுமே ரீஅசம்பிள் பண்ணிடலாம். எகெயின் இதை புஷ் பண்ணோம் அப்படின்னா அந்த மெஷின் வந்து ஓப்பன் ஆகிடுது. அதுக்கப்புறம் நம்மளோட யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஹூக்ஸை ஒன்று ஒன்றா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ப்ராடக்ட் நான் இன்னும் யூஸ் பண்ணல, கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிவிட்டு என்னோடய அடுத்த வீடியோவில் இதனுடைய ரிவ்யூ உங்கள் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். என்னோடய ஹோம் பேக்கரிக்கு ஒரு நியூ கம்மர் அப்படின்னா இதுதான். எனக்கு ரொம்ப பிடிச்ச, நான் வாங்கணும்னு ஆசைப்பட்ட ப்ராடக்ட். அண்ட் இந்த வீடியோவில் எண்டிங்கில் என்னுடைய ரீசன் கேக் ஆர்டர்ஸ்னுடைய இமேஜஸ் எல்லாமே அட்டாச் பண்ணியிருக்கேன். ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. பாய்.